ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் குறித்து நிதியமைச்சர் முன்மொழிவு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் நிதி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்கல் செய்தார் அப்போது அதானி ஹிண்டன்பர்க் விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக ஜேபிசி அமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிகள் கோரிக்கை விடுத்தனர் நிதி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகுந்த கூச்சல்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டது அப்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதாவது அரசு ஊழியர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் அரசாங்க ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான விடயம் தொடர்பில் ஆராய குழு ஒன்றை அமைக்க நான் முன்மொழிகின்றேன் என நிதியமைச்சர் செயலாளர் தெரிவித்தார் நிதித்துறை செயலாளர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்படும் முன்னதாக அரசு ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் சீர்திருத்தம் தேவை என்று இதுபோன்ற பிரதிநிதித்துவங்கள் பெறப்பட்டுள்ளன என்றார் மத்திய மாநில அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மற்றும் ஜார்கண்ட் மாநில அரசுகளால் பழைய ஓய்வூதியம் திரும்ப பெற்றுள்ளது பழைய ஓய்வூதியத்தை வழங்க கோரி வேறு சில மாநிலங்களின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் ஊழியர்களுக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய அரசு சார்பில் போராட்டம் நடத்தவோ அல்லது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஊழியரை பணி நீக்கம் செய்வோம் என எச்சரிக்கை விடப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்